ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாம்பார் எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். அதுக்கு வந்து வெஜிடபிள் சாம்பார் வந்து நம்ம செய்ய போகிறோம். வெஜிடபிள் பார்த்திங்கன்னு சொன்னால் முருங்கைக்காய், கத்திரிக்காய், கேரட்டு, அப்புறம் உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுக்கோங்க. மசாலா பார்த்திங்கன்னு சொன்னால் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லிப்பொடி, அப்புறம் கொஞ்சமாக சாம்பார் பொடி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு எலுமிச்சம் சைஸ் புளியை வந்து இந்த மாதிரி ஊறப்போட்டு வச்சுக்கோங்க. அப்புறமா வெங்காயம் தக்காளி பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ரெண்டு வெங்காயம் நல்லா பெருசாகவே கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம குக்கரில் வேக போடுறோம். தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி, கொஞ்சமாக பூண்டு, அப்புறம் பருப்பு வந்து ஒரு 75 கிராம் பருப்பை வந்து இப்படி குக்கரில் கழுவி வச்சுக்கோங்க. இன்னும் நம்ம அதை வந்து வேக வைக்க போகிறோம். அப்புறமா சாம்பார் தாளிக்கிறதுக்கு வந்து ஜீரகம், கடுகு உளுத்த பருப்பு, அப்புறம் வந்து பெருங்காயப்பொடி. இப்போ இதை வச்சு எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து இந்த பருப்பில் வந்து என்ன செய்ய போகிறோம்னா, இந்த நறுக்கி வச்சுருக்க இந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். அப்புறம் கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க. அப்புறம் இந்த பருப்புக்கு தேவையான மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த பருப்புக்கு தேவையான தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இந்த பருப்பை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு 4 விசில் வந்து வைக்க போகிறோம். 4 விசில் வச்சிங்கன்னா தான் நல்லா குழைய வந்து வேகும். பருப்பு வந்து நல்லா குழைய வெந்துச்சு அப்படின்னா தான் சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பு ஒழுங்காக வேகலை, ஒரு 2 விசில் இறக்கிட்டீங்க அப்படி நெத்தினத்தான் இருந்துச்சுன்னா அந்த பருப்பு வந்து என்ன செய்யாதுன்னா கரையாது. அதனால் நம்ம நல்லா குழைய வேக வைக்க போகிறோம். 4 விசில் கழித்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ 4 விசில் கழித்து எடுத்து பார்த்தா எப்படி இருக்குங்க. இதை என்ன செய்யுங்க, நல்லா மசிச்சு விடுங்க. நல்லா மசிச்சு விட்டுட்டு அப்புறமா நம்ம காய்கறிகளை வேக போடலாம். இப்போ இன்னொரு கடையில் என்ன செய்யுங்க, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி காய வச்சுட்டு இப்போ இந்த காய்கறி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். காய்கறியை சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மசாலா எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு இந்த எண்ணெயெல்லாம் வந்து இந்த மசாலா வந்து இந்த காய்கறியில் சேர்கிற மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த காய்கறியை வந்து வேக வைக்க போகிறோம். நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து ஒரு 7லேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சு வேக வைங்க. வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பருப்பை சேர்த்து நம்ம சாம்பார் தாளிச்சுக்கலாம். இப்போ காயெல்லாம் நல்லா வெந்திட்டு இருக்குங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பருப்பை மசிச்சு வச்சுருக்கோம்ல, இதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை நல்லா கொதிக்க விடலாம். காய் வந்து ஒரு 90% வெந்தால் போதும். ஏன்னா அந்த சூட்லேயே வந்து நான் ரொம்ப வெந்து குழஞ்சிரும். இதை வந்து ஒரு 2-3 நிமிஷம் சும்மா லைட்டாக கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். திருப்பி இதை மூடி வச்சிடலாம். வாவ், நம்ம சாம்பார் வந்து தயாராகிடுச்சுங்க. காய்கள்லாம் வந்து இந்தளவுக்கு வெந்தாலே போதும். இப்போ அதை வந்து நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். கொதிச்சிருச்சு. புளி ஊற்றினதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க. அது வந்து ஒரு மாதிரி கடுத்து போயிடும். கடுத்து போயிடும் அப்படின்னு சொன்னால் அந்த புளியோடைய டேஸ்ட் வந்து ரொம்ப டாமினேட்டிங் ஆயிரும். அந்த புளிப்பு மட்டும்தான் தெரியும், மற்ற டேஸ்ட் அந்த உப்பு காரம் இது வந்து தெரியாது. அதனால் ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து தாளிச்சுக்கலாம். என்ன செஞ்சுக்கலாம்னா, நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கடுகு, சீரகம், இந்த பெருங்காய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். பார்த்து போடுங்க, தெரிக்கும். அப்புறம் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயத்தை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆனதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்ல மணமாக இருக்கும். பாருங்க, வெங்காயம் நல்லா முருகிருச்சுங்க. முருகினா நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கத இதில் ஊற்றிக்கலாம். இப்போ தாளித்ததில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். கொத்தமல்லி போட்டிங்கன்னா நல்ல மணமாக இருக்கும், உண்மையிலே யம்மியாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், உங்கள் சாம்பார் தயாராகிடுச்சு.
இந்த மாதிரி சாம்பார் செஞ்சு பாருங்கள், உண்மையிலே பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாம்பார் பொடி வந்து என்னுடைய சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் வேணால் பார்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நான் அதை வந்து அந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம சாம்பார் தயாராகிடுச்சு. இது போல் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.